ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது த பானிஷ்மெண்ட். 2007 ரஷ்யாவில் வெளியான திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகின்றோம். உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை தொடர்ந்து நம்ம தளத்தில் வந்து நிறைய உலக சினிமாக்களை அறிமுகப்படுத்தி வரும். அந்த வகையில் இது உலக சினிமா ரசிகர்களுக்கானது. ஸோ ஏறக்குறைய 18 உலக சினிமா உலக சினிமா வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதை நிறையா ஃபிலிம் வந்து நம்ம தளத்தின் மூலமாக அறிமுகப்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த வகையில் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். தயவுசெய்து உலக சினிமா ரசிகர்களால் தான் இந்த படத்தை வந்து மேக்கிங்கும் சரி இந்த ஸ்லோனஸையும் புரிஞ்சிக்க முடியும். நான் முன்னாடி சொல்லிடுறேன், ஃபண்டாஸ்டிக்கான ஃபிலிம், அதில் மேட்டர் இல்லை. ஏன்னா 2.5 நேரம் படம். இந்த 2.5 நேரம் படத்துக்கு நீங்கள் வந்து இப்போ யாராவது அடாப்ட் ஆவீங்களான்னா வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? இப்படி தான் உலக சினிமாக்கள் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துமே ஹீரோவுடைய அண்ணன் வந்து அடிபட்டு கையில் அடிபட்டு வந்துட்டுருப்பான். ஒரு ஷார்ட் காமிப்பாங்க, அந்த ரோடுலாம் பார்த்திங்கன்னா மறந்து போடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபில்ம் இது. ஸோ ரொம்ப கண்ட்ரி சைடில் எடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். சரி, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கும். திடீர்னு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறேன் ஒய்ஃபு. ஆனால் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லைன்றான். விவகாரமாக இருக்குல்ல, அதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோடைய ஒன்லைன். அவன் அது வந்து என்னவாச்சு அப்படின்ட்டு இருந்தான். ஸோ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து வேற, இவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு பையன் ஒன்று. ஸோ இதுக்கு வந்து இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தன் வரான். யார்? அலெக்ஸுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் பேர் மார்க். ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்து மார்க் வந்து கையில் அடிபட்டு வருவான். அவனுக்கு சிகிச்சை பண்ணுவாங்க. சிகிச்சை பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், கண்ட்ரி சைடு சின்ன வயசில் அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போயிடுவான் அலெக்ஸு, ஒய்ஃபு, வீரா, அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு அங்கே போயிடுவாங்க. அங்கே போன அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். அது வந்து திடீர்னு வாந்தி எடுக்கும். வாந்திட்டு வந்து புருஷன்கிட்ட சொல்லும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா, ஆனால் நீ அப்பா கிடையாதுன்னும். யோசிச்சுப்பார், இந்த அப்பா இல்லைன்னுமே இவனுக்கு வந்து மைண்டெலாம் போயிடும். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு யோசிச்சுப்பார், யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எது டக்குன்னு கேட்கவும் முடியாது. எங்கே நடந்தது, யார் நடந்தது, என்ன எதுன்னு உடனேயும் கேட்டுற முடியாது. ஒரு அசம்ஷனில் என்ன ஆகும்னா, இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோன்ற ஒரு மைண்ட் செட் அந்த கதை ஓடிட்டுருக்கோம். வேற வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த குழந்தைய வந்து நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவான். இவன் நான் சொல்லுவான், என் 2 பிள்ளைங்களுக்கு ஒன்றா நான் சம்பாரிச்சப்பட முடியும், நீ யாருக்கிட்டையும் அந்த குழந்தைக்கெலாம் நான் வந்து சம்பாரிச்சப்பட முடியாதுன்றது இவனுடைய தரப்பு. அண்ணங்கிட்ட போய் உதவி கேட்குறான். அண்ணங்கிட்ட உதவி கேட்கும்போது அண்ணன் ஒரு வழியை சொல்லி அது வந்து சிக்குமுக்காயி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கிளைமாக்ஸ் வேறு மாதிரி வந்து முடியும்னு வச்சுக்காங்களேன். இது 1956 வந்து ஒரு நாவல் வடிவத்தில் அமெரிக்க எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு கதையினுடைய திரைக்கதை வடிவம்னா அந்த திரைப்படம். அது மட்டும் கிடையாது, 2007 கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பால் தீம் ஓர், அதாவது அந்த பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டுக்கு வந்து நாமினேட் செய்யப்பட்டார். ஆனால் வந்து ஹீரோ அலெக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, பெஸ்ட் ஆக்டர் அவார்டுக்கான விருதை வந்து அவர் வாங்கிட்டார். அதுதான் மேட்ரு. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் நான் சொல்லுவேன், தமிழில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், படம் வந்து ரொம்ப லென்த்தி, ரொம்ப ஸ்லோ. உலக சினிமாக்கள் அதிகம் ரசித்தவங்களால் மட்டும்தான் இந்த படத்தை ரசிக்கவே முடியும். அதுக்கு ஒரு தனி மனநிலை வேணும், அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். ஸோ எல்லோரும் பார்த்து இந்த படம் வந்து குப்பா அப்படின்னு சொல்லிட்டாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு அந்த படம் பார்க்க விருப்பம்னா தாராளமாக நான் வந்து போகலாம். ரைட், இந்த படம் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கிளைமேக்ஸில் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அது வந்து நம்மளுக்கு இப்போ சமீபத்தில் இது மாதிரி ஒரு கன்னட படம் ஒன்று பார்த்தேன், இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு கன்னட படம் பார்த்தேன். ரைட், எனிவே இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உலக சினிமா ரசிகர்கள் அவசியம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பானிஷ்மெண்ட் 2007. வேற என்ன, இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பார்த்த படங்கள், அந்த படங்களுடைய தமிழ் டப்பிங் படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், வெப்சீரிஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பின்னூட்டங்களில் நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த தளத்தை நோக்கி வருபவருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதேமாதிரி எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு என்ன, இதுவரை இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டோன்ட் மிஸ் இட். ஓகே, அதேமாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் 2 குறிப்பு உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.